இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். மத்தேயு 14:25. ரோட் என்ற தீவில் ஒரு கலங்கரை விளக்கம் இருந்தது. அதன் கண்காணிப்பாளராக ஹோசேயா லூயிஸ் என்பவர் பணிபுரிந்து வந்தார். அவர் திடீரென்று பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டபோது அந்த பொறுப்பை அவரது மகள் ஐடாவும் அவளது அம்மாவும் ஏற்றுக்கொண்டனர். ஐடா மிகச் சிறந்த நீச்சல் வீராங்கனை, எதற்கும் அஞ்சாதவர். அவள் வசித்த வீடு சிறு பாறைகளினால் ஆன தீவில் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவளது சகோதரர்களையும் சகோதரிகளையும் படகில் தண்டுவலித்து பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டு திரும்பி கொண்டு வருவாள். இது தவிர வேறு வேலைக்காகவும் படகில் தானாகவே தண்டுவலித்து சென்று வருவாள். மோசமான வானிலை நேரத்திலும் பருவகாலத்திலும் இதை செய்திருக்கிறார். அவள் 16 இருக்கும் பொழுது கடலில் தத்தளித்து கொண்டிருந்த 4 வாலிபர்களை கலங்கரை விளக்கம் பகுதியிலிருந்து பார்த்தாள். உடனே படகை தண்டுவலித்து அவர்களில் இருந்த இடத்திற்கு சென்று 4 பேரையும் காப்பாற்றி கரை சேர்த்தாள். ஒரு பெண் அவர்களை காப்பாற்றினது குறித்து வெட்கப்பட்டனர். இப்படி பலமுறை கடலில் தத்தளித்தவர்களை தனது படகின் மூலம் காப்பாற்றியுள்ளார். 1869 March 12 மிக பிரபலமான காப்பாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. அன்றைய தினம் பனிப்புயல் வீசிக்கொண்டிருந்தது. ஐடாவுக்கு சரியான சுகமில்லை. படகு ஒன்று பனிப்புயலில் சிக்கி கவிழ்வதை அவளது அம்மா பார்த்து ஐடாவிடம் சொன்னார். உடனே காலில் எதுவும் அணிந்து கொள்ளக்கூட நேரமில்லாமல் படகை எடுத்து தண்டுவலித்து அவர்களை காப்பாற்றச் சென்றாள். அங்கே 3 படை வீரர்களை காப்பாற்றினாள். ஒரு வாலிபன் கடலில் மூழ்கி மரித்துவிட்டான். இந்த தீரச் செயல் ஹாப்பர் என்ற பத்திரிகையில் முகப்புச் செய்தியாக வெளிவந்தது. ஐடாவின் புகழ் பரவியது. நாட்டின் ஜனாதிபதி வந்து அவளை சந்தித்தார். பலர் அவளை திருமணம் செய்ய முன்வந்தனர். நியூயார்க் சமூகத்தினர் அவருக்கு காப்பாற்றும் சேவைக்காக திடமான விலையுயர்ந்த படகு ஒன்றை பரிசளித்தனர். 50 மேலாக அங்கே பணிபுரிந்து அநேகரை மூழ்குவதிலிருந்து பாதுகாத்தார். 1911 அவள் மரித்த பொழுது அந்த பகுதியில் இருந்த அனைத்து கப்பல்களிலும் மணியோசை எழுப்பினர். அலைகளினால் அலைவுபட்ட படகு ஒன்றில் பயணம் செய்த சீசர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லி அனைவரையும் மூழ்குவதிலிருந்து பாதுகாத்தார். அதே இயேசுவானவர் வாழ்க்கை என்னும் கடலில் தத்தளித்து மூழ்கிக் கொண்டிருக்கும் நம்மையும் நோக்கி பயப்படாதிருங்கள் என சொல்லி காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவ்விதம் நீங்கள் தத்தளிக்கும் சமயம் இயேசுவால் காப்பாற்றப்பட்ட அனுபவம் இருந்தால் பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.